ஹாய், திஸ் இஸ் அரியா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. இந்த பெரேரான்றது டிக்ரூஸ் டிசோசா அப்படின்ற மாதிரி அது போர்ச்சுகீஸ் சர்னேம். இன்னைக்கு வரைக்கும் 52 படம் பண்ணுறாங்க. தேட்டரில் அது ஓடினதை விட சண்டியில் ஒரு 100 வாட்டி மேலே ஓடணும். சவுதி அரேபியாவில் வந்து ஒரு பிரின்சஸுக்கு செக்ரட்டரியாக இருந்தேன். அவங்க உலகம் முழுக்க போயிருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான், இந்த காதுகிட்ட நினச்ச மாதிரி சூப்பராக பண்ணுறான், அவன் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னாரு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருப்பது டாக்ஸ் ஆஃப் சினிமா. நான் வந்து ஃப்ளாரன்ஸ் பெரேரா. திண்டுக்கல் தலபாக்காட்டி பிரசன்ஸ். இன்னைக்கு நம்ம எபிசோடில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சார் பேர் தான் வந்து எப்படி கூப்பிட்றது அப்படின்னு, நம்ம கையல் பெரேரா அப்படின்னு கூப்பிட்றதா இல்லை ஃப்ளாரன் அப்படின்னு கூப்பிட்றதான்ற ஒரு பெரிய, எப்படி சார் ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு பேர் வச்சுருந்தா எப்படி சார்? வணக்கம் 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 சார். என் பேர் வந்து ஃப்ளாரன்ஸ் பெரேரா. ஃப்ளாரன்ஸ் பெரேரா பெரேரா. இந்த கையல் படத்தில் நடித்ததுலேருந்து என்னை வந்து கையல் பெரேரான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. கையல் பெரேரா. ஸோ அதனால் எல்லா டைட்டிலுமே நான் கையல் பெரேரா போட சொல்லிட்டேன். ஆனால் சினிமா பொறுத்தவரை நான் கையல் பெரேரா. ஓகே, என்னுடைய ரெக்கார்ட்ஸ் படி நான் வந்து ஃப்ளாரன் பெரேரா. ஆனால் உங்களுக்கு பேர் கூப்பிட்றாங்க யோசிச்சு சாரனே கூப்பிட்றாங்க, பேர் கூப்பிட்றது கொஞ்சம் இதுவாக இருந்தது இல்லை நம்ம. அது என்னன்னா அது வந்து அந்த போர்ச்சுகீஸ் சர்னேம். இந்த பெரேரான்றது டிக்ரூஸ் டிசோசா அப்படின்ற மாதிரி அது போர்ச்சுகீஸ் சர்னேம். ஸோ அப்போ வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கோவாலேருந்து வந்த அந்த இவங்கள்லாம் மிஷினரிஸ்லாம் ஒவ்வொரு வில்லேஜாக வந்து, நான் வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தேன் கேரளாவில். நான் ட்ரிவாண்டம் ஒரிஜினல். அப்போ என்னுடைய வந்து ஒரு மீனவ கிராமம். அது வழி அவர் வந்து போனவர் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது பண்ணிட்டு பெரேராண்டு. அந்த ஊர் போனீங்கன்னா எல்லாமே பெரேராண்டுவாங்க. நீங்கள் பெரியார தேடி போனீங்கன்னா ஒரு 5000 பெரேரா வந்துடுவாங்க. அப்போ நான் அப்போ தான் என் பெரேரா வந்தது. அப்போ என்னோடய தொடர்ச்சி இப்போ என் பையனுக்கு என் கிராண்ட்ஸனுக்குலாம் பெரேரானு தான் வரும். அது சர்நேம் தான். ஓகே, ஃபஸ்ட் ஒரு நேம் வரும், அதுக்கப்புறம் சர்நேம் வந்துட்டு. இல்லை நீங்கள் நினச்சி பார்க்கும் போது தான் நினச்சேன் நான், உள்ள போய் யாருனா பெரியரா கேட்டுட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரேரான்ட்டு நான் ஒருத்தர் தான் இருக்கேன். எனக்கு சினிமா இல்லை, தமிழ் சினிமா அங்கே ஊரில் சொல்கிறேன், நான் மாட்டிக்கிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இவ்வளோ வியூஷிப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். வெரி நல்ல ஒரு மாதிரி குரோத் உங்களுக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். இப்போ என்னென்னா வந்து பொதுவாக சினிமாவில் வந்து சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டெலிவிஷன் சைட்லையும் சரி, இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி, பயங்கரமாக ஒர்க் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கீங்க. சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கா இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கா? அது உண்மையில் அது வந்து காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் முயற்சியே பண்ணவே இல்லை, டு பி ஆனஸ்ட். நான் முயற்சி பண்ணவே இல்லை. டிவி கூட நான் 25 வருஷமாக டிவியில் ஓடிட்டுருக்கேன். அதாவது விஜய் டிவி, அப்புறம் வின் டிவி, அப்புறம் கலைஞர் டிவி. அப்படி வந்து ஒரு டிவிக்குள்ளார ஒரு அஃபிஷியலாக தொடர்ந்து 25 வருஷம் இருக்கிற நான் ஒண்டி தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். மேபி மற்றவங்களுக்கு பிரேக் இருந்திருக்கலாம். இந்த பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாகவே இது பண்ணேன். அப்போ அப்படி டிவியில் இருக்கும்போது தான் 2015 வருஷத்தில் வந்து பிரபுசலவன் சார் வந்து கூப்பிட்டார். கயல் படத்தில் அவருக்கு அவர் மேனேஜர் கூப்பிட்டு, சார் கயல்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொன்னார். அவங்களே முடிவு பண்ணாங்க. நான் சொன்னேன் அப்படியா, சூப்பர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்படி தான் அந்த இதில் வந்தேன். ஸோ அங்கே இங்கே நான் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லீவ் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கூல் லீவாக இருக்குது, கஷ்டம். ஆஃபீஸ் லீவ் அப்படின்னா ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஆக்சுவலி நான் உங்களை பற்றி படிக்கும்போது புதுகிதின்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, பட் அதுக்கப்புறம் திருப்பி கையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் படங்கள் தவிர்த்துட்டீங்களா இல்லை நம்ம அப்போ லேட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? கையலுக்கு அப்புறம் 2015 கையல் பண்ணேன். 2015 கிறிஸ்மஸ் ரிலீஸ், டிசம்பர் 25. இன்னைக்கு வரைக்கும் 52 படம் பண்ண. சூப்பர் சார். நேற்றுக்கு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு, விமல் சாரும் சதீஷும் பண்ணதை. அதில் நான் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணுறேன். அதில் அதுக்கு முந்தைய நாள் வந்து ஒரு படம் தி அவன்த்து, நடிகர் கார்த்திக் சுகன்யா மேடம் என்னுடைய டாக்டராக பண்ணுறாங்க, ஜான் விஜய் என்னுடைய சன் பண்ணுறது, அவங்க ஒய்ஃபும் யுவராணி, அப்புறம் இளவரசு எல்லாருமே இருக்காங்க. நல்லா அதில் அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. நான் வந்து அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, எனக்கு ஒரு ரன்னிங் கேரக்டர் மாதிரி நல்லா இருக்கு. புதிய கீதைக்கு அப்புறம் வந்து நான் முயற்சி பண்ணல எதுக்குமே. அது புதிய கீதை கூட நான் சிஇஓவாக இருந்தேன் வென் டிவியில். அப்போ வந்து ரபி பெர்னாடு தான் எனக்கு கூட்டு வந்தார், சென்னை கூட்டு வந்து அவர் தான். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா எனக்கு தமிழ் ஆசிரியர், எனக்கு ஆஸ்திரேலியா இருந்தார். அப்போ அதனால் நானும் அவரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் என்ன பண்ண, நான் கல்ஃபில் இருந்தேன், அவர் பிலிப்பைன்ஸில் இருந்தார். ரெண்டு பேரும் ஒன்றா திரும்பி வந்தோம். திரும்பி வந்து நான் கும்பகோணத்துக்கு போயிட்டேன். தட்ஸ் மை பர்த் பிளேஸ். ஓகே. எங்கள் அப்பா அம்மாலாம் கேரளா வந்தாலும் கும்பகோணத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே. அப்போ ஒரு நாள் வந்தவர் சொன்னார், இதுமாரி நான் வந்து இப்போ நேருக்கு நேர் நிகழ்ச்சினால பார்க்கல அவர். ஏன்னா அப்போ இதில் பஹ்ரீனில் இருந்தேன், நேருக்கு நேர் நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்கேன் ஒரு சன் டிவியில். அப்போ வந்து ஒருத்தர் நான் இன்ட்ரி பண்ண உடனே அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு லோன் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு வந்து எடிட்டிங் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன்.
ஒரு நீங்கள் போகிற வரைக்கும் கொஞ்சம் கூட வருங்களேன்னா வர்றேன் அப்படின்ட்டு வந்தேன். அது வந்து 1995 மே 10th. ஓகே, இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி 2020. ஐ காட் ஸ்டக். நான் வந்து 3 மாதம் இருந்தாலும் சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் விசா கூட இருந்துச்சு. நான் அப்புறம் போகல, எனக்கு இதுலேருந்து உள்ள ஒரு அட்ராக்ஷனில் நான் இங்கே இதாகிட்டேன். ஓகே, அப்படி தான் என்னடது. அப்போ நான் வந்து வின் டிவியில் வந்து சிஓவாக இருந்தப்போ ரவிபர்னோட நம்பர் இருக்கான்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் நம்பர் கொடுத்துட்டேன், என்ன ஏதுன்னு கேட்காம கொடுத்துட்டேன். அவரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டவங்க யார் அப்படின்னா, புதிய கீதையோட அந்த டீம் கூப்பிட்டுருக்காங்க. சார், இது மாதிரி சிபி ஆஃபீஸர் ரோல் இருக்காது, நீங்கள் பண்ணணும் சார்ன்றாங்க. அவர் சொன்னார், மொத்தமே 3.5 தான் இருப்பேன் ஹைட்டு. அந்த சைஸில் யாராவது சிபி ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா நான் எல்லா சீன்லேயும் வரேன், எனக்கு பேமெண்ட்டே வேண்டாம் அப்படின்னாரான். ஓகே, யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னால் அது வின் டிவியில் பெரேரா கொடுத்தாரு சார், ஃப்ளாரன் பெரேரான்றாங்க. ஐயோ, அவர் குசும்பு பிடிச்சாலு, ஆனால் அவர் கரெக்டாக இருப்பார், நீ அவரை போய் பண்ணிக்க வேண்டாம். உடனே நேராக வந்துட்டாங்க. அப்போ தான் அந்த டீமே பார்க்குறேன், என்ன அப்படின்னா, இல்லை சார் படம் நீங்கள் கரெக்டாக இருக்கும் சார் அப்படியா, ஓகே அப்படின்னா சார், நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்ட்டு சரின்ட்டு அங்கே பாஸ் என்னோடய ஓனர் மிஸ்டர் தேவநாத் சார், அவர் தான் வின்டி ஓனர், அவர்கிட்ட கேட்டுட்டு போய் இது பண்ணேன். எனக்கு அதில் பெரிய அவ்வளோ இருப்பாக வரல, எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக தேட்டரில் அது ஓடினதை விட சண்டையில் ஒரு 100 வாட்டி மேலே ஓட்டிட்டாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடிச்சர்ஸ்லாம் இருக்கிறதால போட முடியும்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் உங்கள் படம் இன்றைக்கி அப்படின்றாங்க. அதனால் அப்போ அதனால் எனக்கு அதில் முயற்சி பண்ணவே இல்லை நான் வேறு எதுவும். இது வந்து 2015 பிரபுசால சார் ப்ரேயர் குரூப் வச்சுருக்காரு. அந்த ப்ரேயர் குரூப்பை நான் ரெகுலராக நான் போகிறேன் நான். அப்போ அதில் என்னுடைய பாடி ஃபீச்சர்ஸு நடவடிக்கை பாவனை எல்லாம் அதை பார்த்துட்டு அந்த ஜமீன்தார் கேரக்டர் சரியாக இருக்கும்ன்ட்டு அவர் வந்து கூப்பிட்டு இது பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு 52 படம் முடிச்சு. ஓகே, எப்படி இருக்கு சார் இப்போ இந்த டிராவல், என்ன 2014 ஹெல்த்தியாக இருக்கு சினிமா? சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு. அது இல்லாமல் டேலண்ட்டுக்கு உண்மையில நல்ல மரியாதை உண்டாங்க. நான் இது வரைக்கும் ஐ ஸ்வேர் எங்கேயுமே போய் நான் வந்து கலைஞர் ஜிஎம்னோ அதனால் இது ஒன்றும் சொன்னதே கிடையாது, அந்த சொன்னதே கிடையாது. ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து கேட்பாங்க, சார் அப்படியா நீங்கள் அது வேறு இது வேறு அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு கேரவெல்லாம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே தான் வெளியில் தான் உட்காந்துக்கோ, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நம்மளோட ஆர்வம் அதில் வந்து நம்ம நம்ம டேலண்ட்டை வளர்த்துக்கலாம் அப்படியே. அது இல்லாமல் நம்ம வந்து நாணல் மாதிரி நம்ம விட்டு கொடுத்துடணும். இப்போ டைரக்டர் தான், ஹீ இஸ் எ கிரியேட்டர், அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். இல்லை சார் அது நீங்கள் லாஜிக் அதெல்லாம் வந்து நம்ம வேலை கிடையாது இல்லையா, அவர் சொன்னால் லாஜிக் இருக்கோ இல்லையோ, ஏன்னா அவர் தான் கிரியேட்டர், ஃபைனல் ப்ராடக்ட் அவர் தான் கொண்டு வந்துடுவார் அதில் இல்லையா. அதனால் அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் பிரபு சாரந்த சார் தான் 3 படத்தில் நம்ம கையிலுக்கு அப்புறம் தொடரி, அதுக்கப்புறம் இப்போ குங்கி டூ, அதுமாரி சுசீந்திரன் சார் இதில் மாவீரன் கிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் 2 படம் பண்ண வருவதில் பண்ணிட்டேன் நான். அப்புறம் சீனுராம் சார் சார் 2 படம் பண்ணிவிட்டு 3வது படத்தில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த விதத்தில் நல்ல இயக்குநர்கள் கூட நல்ல அப்படின்ற ஒரு எல்லாருமே நல்ல இயக்குனர் தான் அப்படின்லாம் நான் உண்மையில் எல்லா இயக்குநருமே ரியலி கிரியேட்டர்ஸ் தான். நான் கூட நினைக்கிறது வந்து கடவுள் காலத்தபடி அவங்க தான், ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க வந்து க்ரியேட்டிவாகவே இருக்காங்க. சின்ன பொருதுனா கூட நம்ம கூட நினைப்போம் நல்லா தானே பண்ணியிருந்தோம், ஏன் திருப்பி ரீடேக் எடுக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த சின்ன மைன்யூட்டாக அவங்க சார் கவனிச்சு கவனிச்சாக பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கோஆப்ரேட்டிவ் இருந்துக்கணும் சார், நல்லதான் நல்லா தானே சார் நம்ம சொல்லிட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அவுட். சார் ஆக்சுவலி கேமரா பின்னாடி இருக்கிறது ஈஸியா, ஏன்னா நீங்கள் டெக்னீஷியனாக இப்படி இருக்கிறதுனால கேட்குறேன், இல்லை கேமரா முன்னாடி இருக்கிறது ஈஸியா? ரெண்டுமே உழைப்பு தான் இருக்கு. நான் 20 வருஷம் கேமரா பின்னாடி இருந்துட்டேன், இப்போ கேமராவுக்கு முன்னாடி வர்றேன். ரெண்டுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான், ஆனால் இஷ்டப்படி செய்கிறோம். ஆமாம், கலெக்டர் ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் செயின்ட் ஜோசப் காலேஜ் பண்ணேன் திருச்சியில், எம்ஏ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பண்ணேன், எம்ஏ இங்கிலீஷ் அண்ணாமலை. அவளை ரெண்டு இடத்துலையுமே நான் வந்து ஏன்னா எனக்கு பிஏ முடிச்சுன்னு அங்கே ஏன் திருப்பி செஞ்சு கிடைக்கல அப்படின்னா படிக்கிறதவர் பாக்கியெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், அந்த ட்ராமா அது இதுன்னு அங்கே இது பண்ணிகிட்டு இருப்பேன். அதேமாரி அங்கே கிடைக்கல எனக்கு, அதனால அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. அங்கே வந்து என்ன அப்படின்னா அங்கே நான் கொஞ்சம் பாடல் பாடலாம் பாடுவேன், ஜேசஸ் மாதிரி அந்த பேஸ் வாய்ஸ்லாம் பாடுவேன். ஆமாம், அதனால் எந்த எங்கே அந்த அங்கே வந்து ஒரு மியூசிக் காலேஜ் இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஸோ நான் காலேஜில் என் கிளாஸ் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட்டன் பண்ணுறேன், அந்த மியூசிக் காலேஜில் போய் உட்காந்துருப்பேன் கிளாஸில். ஓகே, ஒரு வாட்டி நம்ம மதுரைமலி நான் மருதமலை மாதிரி பண்ணார் இல்லையா, அது மதுரை சோமு, அவர் பிரின்ஸிபாலாக இருந்த காலகட்டத்தில் நான் வந்து கிளாஸில் உட்காந்துருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டு நீ வந்து ஒரு நாளைக்கு வர்ற, அப்புறம் 10 நாள் காண போயிடுற, அப்புறம் வர்ற அப்படின்னு அவர் பையன் சொன்னார். சார் இவர் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார், அவர் ஆர்வத்தில் இங்கே வந்துட்டார் அப்படின்னு அவர் ரொம்ப கட்டி பிடிச்சிட்டார். இப்போ உடலு வா போனாலும் போகணுட்டு எனக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். என்னோட இது வந்து இதாக இருந்தேன், நான் வந்து ஒரு 15 வருஷம் கல்ஃபில் இருந்தேன், சவுதி அரேபியாவில் ஒரு பேச்சுலர் அங்கே அங்கே தான் இருந்தேன்.
அங்கே வந்து நான் வந்து ஒரு பிரின்சஸுக்கு செக்ரட்டரியாக இருந்தேன். அதில் உலகம் முழுக்க போயிருக்கேன். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து என்ன அமெரிக்கானா அப்படின்னா போயிட்டு 2 hours தெரியும் அந்த ஒரே நல்லா இருக்கேன். மேலேருந்து பார்க்குறேன், மியாமி இல்லை, லண்டன்லேருந்து மியாமி போகிறேன், ஃப்ளைட்லேருந்து பார்க்குறேன், அவ்வளோ தேவலோக மாதிரி இருக்குது. கீழே இறங்கணுன்னா அந்த பிரின்சஸ் கொடுத்துருவாங்க, என்ன பண்ணுற வந்தோடனே ஒரு டாக்குமெண்ட் தரேன், அதை எடுத்துகிட்டு உடனே சவுதி போ, ஜெட்டாக் போ அப்படின்னா அடுத்த ஃப்ளைட் திரும்பி வந்துட்டேன். எங்கேயும் ஹோட்டலில் கூட தங்காமல். ஓகே, ஆமாம். அதனால் அந்த இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா கிளப்லேயும் நான் வந்து மெம்பராக இருப்பேன். ஓகே, நான் முன்னாடி ஃப்ரெஞ்ச் பீரியட் வச்சுருந்தேன், அதனால் கோவன் கிளப்பில் எனக்கு மெம்பர்ஷிப் கொடுத்தான், ஸ்ரீலங்கன் கிளப்பில் கொடுத்தான், நம்ம தமிழ்நாடு கொடுத்தான். ஸோ எல்லாத்துலேயும் அங்கே இருக்கிற எல்லாம் மியூசிக்கு ட்ராமா எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன், நான் பார்த்து உட்காருவேன். அதனால் என்ன ஃபோக்கஸ் வந்து இதில் தான் இருந்துச்சு. ஓகே, சினிமா மீடியா அப்படின்றதுல தான் இருந்தது. சார், ஆக்சுவலி என்னென்னா மீடியா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இன்றைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எப்போவே சஸ்டெயின் பண்ண முடியுமா, வந்து வீட்டுக்கு நம்ம ஒரு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்ததுனால கேட்குறேன், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு எழுத்தியாக ஒரு விஷயம் சொல்லணும், என்ன தான் சொல்கிறீங்க? நான் வந்து ஆக்சுவலாக கலைஞர் டிவியில் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு பசங்க எல்லா காலேஜும் வருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வருவாங்க. அந்த அப்போ நான் அவனை கேட்பேன், என்ன ஆர்வத்தில் வந்த, இல்லை சார் அப்பா தொந்தரவு பண்ணாரா, சேர்ந்தம்மா அதோட பக்கத்து வீட்டுக்கார யாராச்சும் ஒர்க் பண்ணுவாள். அப்போ அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுவும் பண்ணால் நீங்கள் வந்து நிற்க முடியாது, பேஷன் இருக்கணும். அதேமாதிரி வந்து லேள காலேஜ் அடிக்கடி கூப்பிடுவாங்க, காலேஜ் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பாய்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இது பண்ணுறதுக்காக. அப்போ நான் வந்து போயின்னு கேட்பேன், இதேமாரி எப்படி வந்தீங்க அப்படின்னா, விருப்பப்பட்டு வந்தவங்க ஒரு 10 பேர் தான் இருப்பான். பாக்கி எல்லாருமே வந்து அண்ணன் சொன்னார், மாமா சொன்னார் தான் வருவாங்க. அந்த பேஷனோட வர்றவங்க வந்து நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணலாம் சார், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஓகே சார், இப்போ ஆக்சுவலி பிரபு சலமன் சார் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாக்கு ஒரு முக்கியமான இயக்குனர். ஏன்னா அவர் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் தான் திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, தொடரி ட்ரெயின் ஃபுல்லாக ஒரு படம் பண்ண முடியுமானு அவர் பண்ணார், யானை வச்சு ஒரு படம் பண்ண முடியாதுன்னு பண்ணார். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது எப்படி சார்? அதாவது விளையும் பயிர் முளைகளே தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து அதே செஞ்சு ஒரு கலைஞர் படிச்சிருக்காரு. ஆமாம், நான் வந்து அவருக்கு ஒரு 10 வருஷம் மேலே அங்கே படிக்கிறேன். நான் சீனியர், 10 வருஷம் மேலே அங்கே படிக்கிறேன். அதேமாதிரி அவர் படிக்கிற காலத்துலேயும் அவர் தான் அங்கே எல்லாமே ட்ராமா எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருந்திருக்காரு. நான் வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு வந்து அங்கே வந்து எம்ஏ அட்மிஷன் கொடுக்கல, ஆனால் இங்கே வந்து கலைஞர் டிவியில் ஜிஎம் ஆகிட்டேன், சினிமாவில் வந்துட்டேன்னு சொன்ன உடனே என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை, என்னை வந்து நீங்கள் இந்த ஒரு வாட்டி துரத்தி விட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த பந்தாவோட போனேன், பந்தாவோட போனோன்னா ஒரு சே ஊர்லாம் கூப்பிட்டு போய் எல்லாம் கூப்பிட்டு பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை இந்த பிரின்ஸிபால் அந்த அவங்க டைரக்டர், அதாவது ரெக்டர்னு சொல்லுவாங்க, கரஸ்பாண்டர் ரெக்டர், அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, ப்ரொஃபஸர்லாம் உட்காந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன், நான் படிக்கிற காலத்தில் இந்த கல்லூரிலையும் சரி, அதான் செஞ்சு கல்லூரிலையும் சரி, இந்த வார்டன்லையும் சரி, இந்த ஹாஸ்டல்லையும் சரி, நான் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே மேடல் எல்லோரும் ரொம்ப கைத்தட்டாங்க, பிரின்ஸிபால் அவங்களாம் பசங்க போகிற முறைச்சிட்டு பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவேன். கொஞ்சம் கேப் போட்டு சொன்னேன், ஏன் அவுட்ஸ்டாண்டிங்னா மாதத்தில் 2 வாட்டி நான் வெளியில் அனுப்பிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த வெளியில் தான் இருந்திருக்கேன் நான் எப்பொழுதுமே. ஆனால் இந்த ட்ராமா மேலே இன்ட்ரெஸ்ட்னால அந்த சமயத்தை மாத்திரம் கரெக்டாக செஞ்சுடுவேன். ட்ராமா ஃபெஸ்டிவல் நடக்கும், அதில் வந்து காலேஜ் எல்லா யூத் ஃபெஸ்டிவல் நடக்கும் எல்லா காலேஜில், நான் தான் பெஸ்ட் ஆக்டர் பேசுவாங்க, அந்த இதில் டெடிக்கேட்டடாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பிரபுசாலம் வந்து ஆச்சரியம் இல்லை. அப்படின்னா அதுக்கப்புறம் நான் விசாரித்த வரைக்கும் அவரும் அதேமாதிரி ஆக்டிவாக இருந்திருக்கார். செஞ்சு காலேஜில் வந்து இதாச்சுன்னா பிரபுசாலமன் தான் எல்லாமே பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இட்ஸ் நோ வண்டர். Okay. He's a great man. Okay, sir. The acting என்றது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் கையில் பண்ணும்போது, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு சீரியஸ் ஆச்சு அந்த ஆக்டிங்? இல்லை ஆக்டிங் இல்லை, புதுசு இல்லை, நான் தான் சொன்னேன் படிக்கிற ட்ராமா அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மூவி எனக்கு புதுசுன்றது, ஆனால் வந்து நான் ஆக்சுவலாக படம்லாம் பார்த்துட்டு வந்து நான் வந்து பசங்களெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அந்த இது அவர் இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் சொல்லுவேன், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் என்ன தான் நம்ம சொன்னாலும் சரி, கேமராக்கு முன்னாடி நிற்குமா தெரியல, நம்ம கால் தட்டிக்கின தத்தம் போடுறதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் வருது என்ன அப்படின்னா, அந்த கயல் படத்துல முதல் ஷார்ட்டை என்ன சொன்னார், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் தம்பி போய் உங்கள் பொண்ணு காணா போயிடும், அது யாரோ 2 பசங்களை கூப்பிட்டு வந்துடுவான், அப்போ நீங்கள் வந்து தலையை குனிஞ்சிட்டு தம்பியை பார்த்து சொல்லணும், என்ன சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அவங்க அசிங்கப்படுத்திட்டாடா, இவ்வளோ தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார், அவர் அஸ்டேஷனில் பார்த்து வேடிக்கை போகிறேன், அதை வேடிக்கை போகுது அப்படின்னு சார் சொல்லுங்கள் சார், நம்மளோட நம்ம எம்ஜிஆர் நம்பியார் அந்த போயிட்டீங்க. ஆமாம், அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் சிரிச்சிட்டாங்க. என்ன சார் அப்படின்னா, ஏங்க பொண்ணு வழக்கு தெரியாமல் பொண்ணு ஓடி போச்சு, தம்பி பக்கத்தில் நிற்கிறேன், ஏதோ பெருசாக அது நம்பி அடிச்சிட்ட மாதிரி.
அப்புறம் அந்த வேலையில வெளியே வச்சுக்கணும். ஏன்னா இந்த புருவத்தை சிலிக்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். இது புது ட்ரெண்ட் இதெல்லாம். ஓகே, நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணாதீங்க, ரியாக்டிங் மாத்திரம் பண்ணுங்க. ஒரு அது மட்டும் தான், அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். பெஸ்ட்டு படம் தான், நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். சட்டில் ஆக்டிங்க்கு அதை மெயின். நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தால் நம்ம அப்படியே எல்லா இதுவும் உடனே இதாகிடும், ஸ்டிஃபாகிடும். அப்படியே அதெல்லாம் வேண்டியது, நீ கேட்குற கல்வி பதில் சொல்லிட்டுருக்கல, அதுவே பண்ணு முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ சொல்லிக் கொடுத்தாரு, அசிங்கப்படுத்திட்டா நல்லா என்ன சொல்லுங்க அப்படின்னாரு. அசிங்கப்படுத்திட்டா அது தக்கு எடுத்துட்டார் கேமராமேன். ஓகேவா அப்படின்னாரு. எடுத்தாச்சு சார். சார் நான் பண்ணிட்டோம், எடுத்து அரை மணி நேரம் ஆச்சு, அடுத்த ஷாட்டு போகும் அப்படின்ட்டார். ஸோ அவரு அப்படி தான் நேச்சுரல் ஆக்டிங், அது சட்டில் ஆக்டிங். அதை நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். ஸோ எல்லா படத்துலையும் வந்து அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே சார், இப்போது என்னென்னா, இப்போ நீங்கள் இருக்கிற கேரக்டரோட சினிமாவில் வந்து நீங்கள் டோட்டல் ஆப்போசிட்டாக கூட ஒரு கேரக்டர் வரும். இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, நெகட்டிவாக ஒரு கேரக்டர் வரும், இல்லைன்னா எளிமையாக ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த மாதிரி ரோல்லாம் எடுத்து ப்ளே பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இதில் கமிஷனாக பண்ணுறேன். ஒருல வந்து ரவுடி கவுன்சிலர், நேற்று இதில் ரவுடி கவுன்சிலர் விமல் சார் படத்தில் ரவுடி கவுன்சிலர். ஆமாம், லஞ்சம் வாங்குற நான் பயங்கரமாக என்ன சொல்கிறேன், என்ன ஒரு நாளாக சொன்னேன் அப்படின்னா, மற்றவர்கள் நேர்மையை உழைச்சி சம்பாதிக்கிறான், நான் காசு இறச்சி இறச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்பேன். அதுக்கு முதல் நாள் என்ன பண்ணால் கமிஷனாக போய் நடிச்சுட்டு வருவேன். அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோன்னு கெத்தம் தான் உண்மையில். நான் சிவாஜி சார் மாதிரி சொல்லியிருக்காங்க, அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் அந்த இது போட்டோன்னே அந்த அந்த கவசம் கொண்டெல்லாம் அதெல்லாம் போட்டோன்னே அப்படியே ராஜாவே ஆகிடுவார் அப்படின்வாங்க. அது உண்மைதான். நீங்கள் அந்த இதெல்லாம் போட்ட பிறகு அந்த இது வந்துடும். அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த ஃபீல் வந்துடும். ஃபீல் வந்துச்சுன்னா நான் அந்த இதில் போயிடுவேன், நான் அந்த சுச்சுவேஷன் அப்படி போயிடுவேன். நான் இன்னும் ஒரு சொன்ன அப்படின்னா, எங்கிட்டே மோதாதுன்னு ஒரு படம், அது வந்து ராதா ரவி சாரோ கட்சி தலைவர், நான் அந்த கட்சியில் இருக்கேன். நான் அந்த கட்சியை உடைக்கிறேன், எனக்கு ஆதரவாளர் வச்சுட்டு உடைக்கிறேன். அப்போ வந்து ரவுண்ட் டேபிள் மாதிரி கான்ஃபரன்ஸ் மாதிரி அப்போ தலைவருக்கு வெயிட் பண்ண, அவர் வர ராதா ரவி சார் வர ஷூட்டு முன்னாடி வந்த உடனே டைரக்டர் சொன்னார், சார் நீங்கள் அந்த இதில் இருங்க, ஏன்னா அவர் மேலே கோபமாக இருக்கு, ஏன்னா திருப்பியும் இந்த எலெக்ஷனில் அவர் தான் நிற்கிறார், நட முடிக்கிறாரு, நீங்கள் கிளம்பலாம் முடியாது, நான் நிற்பேன்னு சொல்லணும். அதனால் அந்த மூடில் இருக்குன்னு சொன்னதை நான், அவர் வந்தப்போ மற்றவங்கள எழுச்சி அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படின்னா இப்படி பார்த்துருந்தேண்ணா, அவர் ஒரு மாதிரி ஆகிட்டா இருக்கு. அவளை பார்த்து இது பண்ணாமல் இருங்க, ஏன்னா அவர் டைரக்டர் சொல்லியிருக்காருல்ல அந்த மூடில் இருக்குன்ட்டு. அந்த மூடில் இருந்தேன், அது போட்டு வர முடியாது, என்ன நீங்கள் தான் நிற்பீங்களா, நாங்களும் நிற்க மாட்டோமா, அப்படின்னு சொன்னால் கட் அப்படின்னு போனோன்னே அவர் வந்து போயிட்டார். அவர் கேரவனில் போயிட்டார். அவர் அடுத்த படத்தை புக் பண்ணுறக்க மெட்ராஸ்லேருந்து ஒரு டீம் வந்திருக்கு, அட்வான்ஸ் விட வந்திருக்கு. அவங்க வந்து கேரவனில் பார்த்து சொன்னா, யோ அது இன்னொரு கேரக்டர் சொல்லுவையா, ஒருத்தர் முறைக்கிற மாதிரி எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கா, இந்த காதுகிட்ட நினச்ச மாதிரி சூப்பராக பண்ணுறான், அவன் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னாரு. அப்போ இந்த ஆளும் என்கிட்ட வந்தாங்க, சார் இது வந்து சார்ட்டை அட்வான்ஸ் கொடுக்க போனோம், அவர் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்க, அவங்கள சண்டை போடுற மாதிரி, அது உங்களை சொன்னார் சார், நம்ம ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், தப்பா வச்சுக்காதீங்க. அவர் கேட்டார்னா நீங்கள் சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன்னு போயிட்டார். நான் உடனே ஓடுனேன் கேபினுக்கு, அவர் கேரவனுக்கு. நான் சொல்லிட்டு சார் நான் வந்து அவர் பழக்கம் கிடையாது, ஆனால் என் டைரக்ட் சொன்னால தான் நான் அந்த கெத்துலேயே உட்காந்துருந்தேன். நீங்கள் அதெல்லாம் கூட மைண்ட் பண்ணாமல் என்ன ரெக்கவர் பண்ணியிருக்கீங்களே, அதில் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக கேள்விப்பட்டிருக்கேன் சார், நீங்கள் நல்ல இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை பிரதர் என்னவே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், ஆனால் நீங்கள் நல்லா இருந்துச்சு உங்கள் லுக்கு, அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அந்த லுக் கவனிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னாரு. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் பத்து மணினா பத்து மணி வந்துடும், பதினொரு மணி பன்னெண்டு மணி ஏன்னா கலை பிரின்சிபல் பார்க்க முடியாது, உங்கள் ப்ரொஃபஸர் பார்க்க முடியாது, இதெல்லாம் அதில் வச்சுக்கூடாது. காலேஜ் இந்த மாதிரியும் அதே மாதிரி இது டிசிப்ளின் தொலைச்சி நம்ம தொலைச்சி ஒழுங்காவா போகும்போது என்ன கற்றுட்டு சொல்லிட்டு போயிட்டேன், என்ன சொல்லிட்டு போவாங்க வந்து, நான் சொல்லிக் கொடுப்பேன் சேனல்ல என்ன எப்படி வந்து ஒரு சேனல் உங்கள் வீட்டில் தெரியும் சொல்லு அப்படின்னா, எல்லாமே வந்து எட்டு சுரக்காய் தான் அந்த பசங்களுக்கு படித்தது தான் தெரில. நான் சொன்னது அசிங்கம் இல்லை, ஒரு விஸ்கம் சொல்கிறது யாராச்சும் கேட்பார்ல, டிவி எப்படி தெரியுதுன்ட்டு. அப்போ நான் சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். அதான் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள தானே வளருன்ற மாதிரி அதெல்லாம் வந்து உண்மை தான் பெரியவங்களா. சூப்பர் சார். ஆமாம் சார், இப்போது விஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆக்டிங்கில் ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீடியாக்கு என்னென்ன தேவையோ தனித்தனியே கோர்ஸாக நடத்துகிறாங்க. இப்போ இன்றைக்கி பாரதி ராஜா சார் தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்காரு, பாஃப்டான ஒரு தனியாக இன்ஸ்டியூஷன் இருக்குது. நீங்கள் எப்போனா இது பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்.
நான் இப்போ 52 படம் பண்ணிட்டேன் இல்லையா, ஒரு 40 படம் பண்ண பிறகு லாஸ்ட் இயரு பண்ண பிறகு அரிதரான ஒரு இன்ஸ்டியூட் போய் சேர்ந்துருக்கேன். ஓகே, அரிதரான ஒரு ஆக்டிங் ஸ்கூல். அங்கே ஆக்சுவலாக நிறைய இந்த வாய்ஸ் கல்ச்சர் மாடலேஷன் அதெல்லாம் கற்றுக்கிறாங்க, கற்று சொல்லி தராங்க. ஓகே, கற்றுக்கலாம். அது எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒரு, ஆமாம், ஒரு 3 hours போனால் போதும். இங்கே அசோக் நகரில் இருக்க அவங்களுக்கு அங்கே நான் ஸ்டூடெண்ட். அப்போ நான் ஃபஸ்ட்டு போனேன் அந்த பசங்க என்னை பார்த்து நான் தான் அப்படி சார் அப்படின்னா டேய் கம்மியாக நான் உங்களை பார்த்து போனேன் அப்படின்னா ஆச்சுன்னா சார் இவ்வளோ படங்கள் நான் சார் கற்றுக்கிட்டா கான்ஃபிடண்டாக இருக்கலாம் அங்கே போய். எப்படின்னா டைலாக் டெலிவரி தான் முக்கியம், டைலாக் டெலிவரி அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸ் வரணும். நீங்கள் இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இதெல்லாம் எனக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய நிகழ்ச்சிகளை நான் ஸ்டேஜில் எனக்கு கூப்பிடுவாங்க ஆஸ் எ ஸ்பெஷல் இன்வைட்டி. அப்போ நான் போய் எடுத்தோடனே மைக்கில் பிடிச்சி வணக்கத்துக்குரிய என் அன்பு நினைச்சங்களே அப்படின்னு பேசியிருக்கேன் ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு. அதனால் நான் அந்த பயம்லாம் கிடையாது என்ன பசங்க. அப்புறம் இன்னொன்று அந்த வாய்ஸ் கல்ச்சர் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டால் ஈஸியாக போடலாம். அதான் நம்ம வந்து டெய்லி எல்லாமே வந்து டெய்லி வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். ஓகே, எல்லாம் தெரிஞ்சது யாருமே இருக்க முடியாது. ஓகே சார், இப்போ ஆக்டிங் நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஆக்டிங்ன்றது சொன்ன மாதிரி உங்கள் மனசு தான், நம்ம போய் கற்றுக்கணும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுமாதிரி லேர்ன் பண்ணுறதுனால அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார். இப்போ ஆக்டிங்கில் இப்போ எதுவும் சீன் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ டேரக்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் இதுமாரி பண்ணுங்க, இப்போ நீங்கள் இல்லை சார் நான் ஒன்று பண்ணுறேன் ஹீரோ படம் சிவகார்த்திக் சார் பண்ண படத்துல மித்ரன் டைரக்ஷன். அவர் வந்து நான் வந்து மினிஸ்டர்ல, அப்ப எனக்கு கால் வரும் பாம்பேலேருந்து காரும், இந்த கால் வந்து அவர் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ண அப்படின்னு. அப்ப நான் வந்து சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு சொல்லுவேன், ஐஜிக்கு போடுவேன். அப்போ அவர் சொன்னார் நீங்கள் இப்படி இருந்துட்டு பேசுங்க அப்படி. அப்போ நான் என்ன சொன்னேன் சார் அங்கே சோஃபா இருந்துச்சு தினா விட்டு தானே, அப்போ தானே சோஃபா இருந்த கையை எடுத்து ஏய் என்ன பண்ணிருக்க அப்படின்ட்டு பண்ணிட்டு சார் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும், சும்மா வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் சொல்லிட்டு இருந்தால இருக்காது. இல்லை நம்ம வந்து அதில் ஜொலிக்கணும் அதுன்றதுக்காக மனசுனா அவங்க புரிஞ்சிடும் இவன் வந்து அதை தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக சொல்கிறான் அப்படின்னு. இல்லை நம்ம கேரக்டர் எப்படின்றது காட்டுறதுக்காக நான் அதை சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு ரவுடி மினிஸ்டர் இருந்தனால தான் அவன் வந்து பாம்பேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறான். இல்லை நீங்கள் ஒரு ஆனஸ்டாக இருந்தால் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து டிஸ்ஹானஸ்ட் ஃபெலோ அப்படின்னா இதே மாதிரி தான் இப்போ சோஃபாலேருந்து பேசுகிறதுக்காக அந்த ஆட்டிடியூட் காட்டினா நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. இப்போ அந்த கேரக்டர் உங்களுக்கு சொல்லிடுவாங்க இப்படி தான் இருக்க போதுன்னு சொல்லிடுவாங்க, அதை நம்ம அடாப்ட் பண்ணினா தான் அந்த கேரக்டர் நம்ம இது பண்ண முடியும். கண்டிப்பாக டேரக்டர் என்ன தான் சொன்னாலுமே நம்ம அந்த கேரக்டர் போகலன்னா ரொம்ப கஷ்டம், ரெண்டு பேருக்குமே கஷ்டம். அதை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்க ஒரு கேரக்டர்? இப்போ கையில் பற்றி பேசலாம், கையில் சில அப்படியே சிலவங்க வந்து என்ன பண்ணுவோம் நான் வந்து அவங்க கூட என்ன வந்து இது பண்ணி நினச்சி பார்ப்பேன், இந்த மாதிரி கேரக்டர் யார் இருக்கா இங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம் எங்கேயாச்சும் எதாச்சும் ஊரில் இருக்கு அந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்குவோம் கரெக்டாக. அவர் மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம், அவர் இந்த மாதிரி பண்ணுவார் அது பண்ணுவார்ன்றது மாதிரி நம்ம வந்து அது மாதிரி மாறிக்கலாம் அப்படியே இந்த கேரக்டர். அதனால் நான் என்ன சொல்கிறேன் நிறைய கதைகள்லாம் படிக்கலாம், அதே மாதிரி நிறைய சுற்றலாம் நிறைய. அப்புறம் இப்போ சுற்றுறது என்ன பொம்பே நம்ம பார்க்கலாம் ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து கற்றுக்கலாம் நம்ம. இப்போ வந்து இப்போ ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் எங்கேயும் போனோம் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம் ட்ரெயின் ஸ்டேஷனில் போயிருந்தால் ஒருத்தர் பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து காப்பி கேட் பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம். நம்ம கோ நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேரக்டர் அவர் அன்னைக்கு அங்கே பண்ணார் அப்படி நடந்து போனார் அது மாரி பண்ணி பார்த்தா சார் இது ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு எல்லாமே அதை ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸப்ட்டு காமெடி சார் நீங்கள் பண்ண காமெடி சூப்பர் அப்படின்னாரு. எங்கே காமெடி பண்ணல அப்படின்னா இல்லை அவர் அந்த பெரியவர் அடிப்பீங்களா கடப்பாவீங்களா காமெடியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாக்டர் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.